வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உடல் கழிவுகளை வெளியேற்றும் எளிமையான இயற்கை தெய்வீக பானம் தயாரிக்கும் முறையை பார்ப்போம் உடலில் தேங்கியுள்ள திடக்கழிவு கழிவு வாய்வு கழிவு சொந்த காசில் சூனியம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் கழிவு இந்த அனைத்தையும் ரொம்ப எளிமையான முறையில் வெளியேற்றலாம் நம்ம சேனலில் first டைம் பார்க்குறவங்க இந்த subscribe பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தால் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் தைராய்டு உடல் பருமன் கர்ப்பப்பை கோளாறு மன அழுத்தம் அனைத்து விதமான உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்களிலிருந்து பூரணமான குணம் கிடைக்கும் இதை நீங்கள் காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வர பட்சத்தில் கொடிய நோய் என்று இந்த நூற்றாண்டில் மனித குலத்தை மிகவும் பயப்படுத்தும் ஒரு வார்த்தை கேன்சர் நம் வாழ்க்கை அதிகாரத்தில் இல்லாமல் போகும் சரி இந்த இயற்கை தெய்வீக பானம் தயார் செய்யும் முறையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெமனை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க இருந்து ஒரு ஹாஃப் லெமனை மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூட அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும் நம்ம குடிக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக இருந்தால் போதும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும் இல்லைனா ஒவ்வொரு ஸ்பூனாக கூட நீங்கள் இதை எடுத்து சாப்பிடலாம் இந்த முறையில் மட்டும்தான் இந்த இயற்கை தெய்வீக பானத்தை நீங்கள் எடுத்துக்கணும் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறும் கழிவு தேக்கத்தின் உச்சம்தான் புற்றுநோய் அதனால் புற்றுநோய் பயமில்லா வாழ்க்கை உறுதியாகும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தோல் பளபளப்பாகும் முகம் வசீகரம் பெறும் முதுமையை தள்ளி போடலாம் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கி கர்ப்பப்பை உறுதியாகும் இரண்டு மாதங்களில் மாதவிடாய் பிரச்சனை குணமாகும் சிசேரியன் என்னும் வியாபார வலையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அமைதியான தூக்கம் கிடைக்கும் காலையில் நமக்கு தேவையான உடனடி கிளூக்கோஸ் நேரடியாக நம் இரத்த ஓட்டத்தில் சேர்க்கப்படுகிறது எல்லாருக்குமே இருக்கிற பொதுவான சந்தேகம்தான் வெறும் வயிற்றுல எலுமிச்சை சாறு சாப்பிட்டா இதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அல்சரை வர வைக்குமா இது முற்றிலும் தவறு செயற்கையா கெமிக்கல்ல தயாரிக்கப்படும் சிட்ரிக் ஆசிட் வேறு இயற்கை நமக்கு தரும் சிட்ரிக் ஆசிட் வேறு இதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எலுமிச்சை சாறு சாப்பிட்றதுனால சளி தும்பல் வீசிங் வருமானு கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது இத்தனை நாள் நம்ம உடல்ல தேங்கியுள்ள சளி எலுமிச்சை சாறு குடித்த உடனேயே நுரையீரலை பலப்படுத்தி சளியை வெளியேற்றும் இதோட வெளிப்பாடு தான் மூக்கோழுவுதல் வீசிங் ஸோ எலுமிச்சை சாரனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்தது சர்க்கரை நோயாளிகள் தேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது சரியா இது முற்றிலும் தவறு இது நவீன மருத்துவம் கட்டிவிட்ட மூட நம்பிக்கை இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கார்ப்பரேட் வியாபார சதி நம்ம சாப்பிட்ற உணவு அப்புறமா கிடைக்கும் குளுக்கோஸ் தரமற்றதாக இருந்து இன்சுலின் மறுக்கப்பட்டு சிறுநீரகத்தால் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது இதனால் நம் உடல் செல்கள் தேவையான குளுக்கோஸ் சக்தி கிடைக்காமல் அவதிப்படும் இதுதான் எல்லா நோய் வருவதற்கும் காரணம் இதுதான் சர்க்கரை நோயாளிகளின் நிலைப்பாடு இப்படி இருக்கும் பட்சத்தில் தேன் ஏற்கனவே செரிக்கப்பட்ட குளுக்கோஸை நேரடியாக இரத்தத்தில் கலந்து சர்க்கரை குறைபாட்டை சரி செய்யும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஓர் வரப்பிரசாதம் மேலும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அறுசுவையின் அடிப்படையில் தேன் கசப்பு உணவாக குறிப்பிட்டுள்ளார்கள் தேன் நாக்கிற்கு மட்டும்தான் இனிப்பு உடலுக்கு கசப்பு அதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தேன் சாப்பிடலாம் அடுத்தது தேன் உடல் எடையை குறைக்குமா ஆம் தேன் உடலில் இருக்கும் கெட்ட கழிவுகளை மட்டுமே வெளியேற்றும் இந்த இயற்கை பானத்தை நீங்கள் தொடர்ந்து ரெண்டு மாதம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை தொப்பை குறையும் இதை நீங்கள் பதினைஞ்சு நாள் குடித்ததுக்கப்புறமே அப்புறமே நல்ல வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம் ஸோ இந்த இயற்கை தெய்வீக பானத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்